வணக்கம் நேர்களே, நேத்ரா டிவி நேர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன்கூடிய நல்வாழ்த்துகள். வியாழன் உதய தரிசனம் நிகழ்ச்சியின் கருத்துக்களம் பகுதியை தொடர்ந்து கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் பேச போகும் விடயங்கள், முதலாவது ஒட்டிசம் குழந்தைகள் தொடர்பாக பேச இருக்கின்றோம், இரண்டாவது இயன் முறை மருத்துவம் தொடர்பாக பேச இருக்கின்றோம், அதனைத் தொடர்ந்து யோகாசனம் எங்கள் வாழ்வியலோடு எவ்வாறு தொடர்பு பட்டிருக்கின்றது என்பது பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். முதலில் சந்திக்கலாம் நாங்கள் ஒசில்மோ ஒட்டிசம் சென்டரின் ஸ்தாபகர் டாக்டர் சின்னையா தேவானந்தன். ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானவர் தான் ஒட்டிசம் குழந்தைகளுடைய தந்தை என்று கூட சொல்லலாம் இல்லையா. வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். நிறைய நிறைய நாங்கள் பேசிவிட்டோம் ஒட்டிசம் குழந்தைகள் தொடர்பாக டாக்டர் இல்லையா. ஆனால் ஒட்டிசம் குழந்தைகளை குணப்படுத்தவே முடியாது என்று நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது டாக்டர், உண்மையா? உண்மை. நீங்கள் உண்மையில் கேட்டபடி உண்மையாக அந்த கருத்தை நான் உண்மையாக அனுசரிக்க மாட்டேன். ஏன்னா ரீசன் வந்து கூடுதலான இடங்களில் ஈவன் உலகளாவிய ரீதியிலேயே சொல்கிறார்கள் ஓட்டிசம் இஸ் ஒன் ஆஃப் லைஃப் லாங் டிஸ்ஆர்டர், இஸ் நாட் கியூரபிள், குணப்படுத்தவே முடியாது, இப்படியே இந்த பிள்ளைகள் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இந்த பிள்ளைகள் இருக்க போகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை ஏர்லி இன்டர்வென்ஷன், அதாவது சிறு வயதில் நீங்கள் அந்த பிள்ளையை ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது ஒரு 2 வயசு வரைக்கும் 100% நாங்கள் அந்த பிள்ளையை ஓட்டிசம் பண்ணுறது ஐடென்டிஃபை டயக்னோஸ் பண்ணலாம். அந்த வயசில் டயக்னோஸ் பண்ணி அதுக்குரிய தகுந்த வழிகளை தேடி தகுந்த சிகிச்சை முறைகளை செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளையும் ஒரு சாதாரண பிள்ளையாக சாதாரண பள்ளிக்கூடத்தில் போய் படித்து சாதாரண பிள்ளைகளின் பார்க்க கெட்டித்தனமான பிள்ளைகளாகவோ கூட அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இப்போ கட்டாயம் படிச்சுத்தான் நல்லா வரும், இப்போ ஒரு டாக்டர் ஆயோ இன்ஜினியராக தான் வருவாரன்னு நான் சொல்ல வரலை. ஆனால் ஏதோ ஒரு வழியில் ஏனென்றால் ஓட்டிசம் பிள்ளைகளுக்கு எத்தனையோ திறமைகள் இருக்குது, இது அதாவது சொல்கிற எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், அந்த 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 டேலண்ட்டை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேணும். வெளிக்கொண்டு வர வேணும்னா என்ன நடக்கணும், சிறு வயதில் அதை கண்டுபிடிச்சி அவருக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றதை நாங்கள் அது முதலாவது என்னென்னா இந்த ஓட்டிசம் பிள்ளைகளை பிறந்த அந்த பிஹேவியர்ஸ் தான் பெரிய ஒரு பிரச்சனையே. உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பரிச்சயம் என்ன ஓட்டிசம் பிள்ளைகள் வடிவான பிள்ளைகள், உருவத்தில் ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நல்ல உலகத்தில் வடிவாக இருப்பினோம். ஆகவே தான் இதை டயக்னோஸ் பண்ணாமல் என்ன நடக்கிறது, 5 வயசு 6 வயசு போகும் தினைக்கும் பெற்றோர் வீட்டுக்குள்ளே வச்சு கொண்டு இந்த பிள்ளை இந்த பிள்ளை சரி பெறுவான், இப்போ இருக்கிற பிள்ளைகளான குலப்பரியான பிள்ளைகள்லானே போக போக கதைப்பார் அடுத்த வருஷம் கதைப்பார்ன்னு சொல்லி வச்சு பூட்டி வச்சு கொண்டு இருக்கணும். ஆனால் சிறு வயதில் கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைகளையும் சரியான அந்த பிஹேவியர்ஸை நாங்கள் மோடிஃபை பண்ணோம்டா, அதாவது இந்த அதாவது என்ன சொல்கிற பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லி கணக்கு சொல்லலாம், ஐ கான்டெக்ட் இருக்காது, மற்ற பிள்ளையோடு சேர மாட்டோம், சோசியலைசேஷன் இருக்காது, தேவையில்லாம் சிரிப்பாங்க, தேவையில்லாம் அழுவாங்க, செல்ஃப் ஸ்டிமுலேஷன் இருக்கும், அதாவது தாங்களை தாங்களை தூண்டுற மாதிரி ஏதாவது செயற்பாடு செய்வினம், இப்படியான பிஹேவியர்ஸ் பிரச்சனைகள் கணக்கு இருக்கும். அந்த பிஹேவியர்ஸ் இப்போ உதாரணமாக ஹைப்பர் பிள்ளை எடுத்தோம், ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க, ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், அதாவது அவதான குறைவான மிகவும் சுறுசுறுப்பான பிள்ளைகள், அப்படியான பிள்ளைகள் எடுத்தாங்க, இதில் இந்த பூவும் இருக்காது, இல்லை உங்களுடைய கொச்சைங்களுக்கு ஒன்றும் கிடக்காது, எல்லாம் தூக்கி எறிஞ்சு போடுவேணும், அதாவது மிகவும் சுறுசுறுப்பான மேசைக்கு மேலே ஏறிவினம் கட்டலுக்கு மேலே ஏறிவினம். இந்த நேட்டோர் அசஸ்மெண்ட் வந்த பிள்ளை இப்போ என்னுடைய ஆஃபீஸ் ரூமில் வந்து நான் கதைச்சு கொண்டிருக்கேக்க பிள்ளை இருந்ததுங்க நினைக்கிறீங்க அந்த டேபிளுக்கு மேலே, என்னுடைய டேபிளுக்கு மேலே அங்கே இமிஜம் ஓடிக்கணும், இந்த மேசைக்கு மேலே படத்துக்கு கிடக்கிறேன். அப்போ அந்த பிள்ளைக்கு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம், இது ஹாஸ்பிட்டல், நான் இப்படித்தான் இருக்கணுமெண்ட அந்த 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 சூழல் பிள்ளைக்கு தெரியும். இப்போ சூழ்நிலை உணர்ந்து அவர்கள் செயற்பட மாட்டார்கள். அப்போ அதான் முக்கியமாக ரைட், நல்ல ஒரு கேள்வி கேட்டுக்க. உண்மையாக 3 விஷயம் இவர்களை பொறுத்தவரை தெரியாது, டைம் பிளேஸ் பர்சன், டைம் அண்டேக்கு என்ன நேரம், என்ன நேரத்தில் காலையா மத்தியானம் இரவான்னு தெரியாது, பிளேசஸ் ஹாஸ்பிட்டலா கோயிலா இல்லாட்டி என்னோட வீடா என்று கூட தெரியாது, பர்சன்ஸ் அம்மா அப்பாவை கூட தெரியாது, பர்சன் இவர் யார், மாமா அம்மா அக்கா அண்ணா தம்பி கூட தெரியாது. இப்போ நீ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஓட்டிசம் பிள்ளையை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் கையில் பிடிச்சி நீங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போவீங்கன்னா உங்களுடைய வந்துடுவார் வீட்டை. அப்போ அம்மா இப்போ சாதாரண பிள்ளையை நீங்கள் பிடிச்சி குடிக்கணும் கூட வெறும் வேணுமா, கத்தி அட்டிச்சு ஊரையே கூட்டிடணும் என்ன என்ன. அப்போ இவன் அப்படி இல்லை, உங்களோடையும் போயிடும் யாரோடையும் போயிடும், அவைக்கு யார் யார் எப்படியான ஆக்கலன்ட்டு அவைக்கு தெரியாது. அப்போ உண்மையிலேயே இவ சூழ்நிலைக்கேற்ற மாதிரி அதில் போய் இருக்க பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா உண்மையை சொல்லப்போனால் ஓட்டிசம் பிள்ளைகள்ன்றது யார், எங்கெண்ட உலகத்தில் பிறந்து ஆனால் வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகள். இப்போ நாங்கள் நினைக்கிறேன் உங்களோட அந்த பிள்ளை இருக்காண்டு, ஆனால் தே ஹாவ் தேர் ஓன் வேர்ல்டு, அவைன்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பினோம், என்ன தேவையெல்லாம் சிரிப்பாங்க, என்ன அழகாக இருக்கும் அது பார்க்க, இந்த சிரிக்கிறத பார்த்து அவங்களுக்கு பைத்தியம் முடியும். சில பிள்ளைகள் இருக்கீங்கன்னா இப்போ என்னோட 2-3 பிள்ளை இருக்கு கண்ணை பார்ப்பாங்களுக்கு பிடி, இந்த மூளையால் எங்கேயோ ஏதோ பெரிய ரிசர்ச் செய்கிற மாதிரி பார்த்து கொண்டு இருப்பிடும். அப்படி கணக்க ஃபீச்சர்ஸ் இப்போ இப்போ சாமானை வச்சு போட்டு லைனு காட்டிக்கு போடும், நேர லைனு காட்டிக்கு போட்டு அப்படி அந்த அந்த மட்டம் பார்ப்போமே அப்படி பார்ப்பேன், அப்படி எத்தனையோ ஃபீச்சர்ஸ் இருக்கும். சில பேர் நினைக்கிறது என்ன சொல்லுங்க, ஆப்போம் இவர் வாட்டிவா லைனு காட்டுவோம், ஆமாம் இந்த புள்ள பயங்கர கட்டிக்காரன் வேறு எவ்வளோ அழகாக அடுக்கிறான்ட்டு விளங்குதா, இது ஓட்டிசம் ஃபீச்சர்ஸ்.
இப்போ சில சில பிள்ளை உண்மையாக அடுக்கிறத எடுத்துக்கணும் அப்படின்னா ஒன்றில் நீட்டு காட்டிக்கணும் கோப்ஸ்டோனில் அல்லது வேர்ட்டிக்கலாக உயரத்துக்கு காட்டிக்கொண்டே போகணும். இப்போ உதாரணம் பில்டிங் பிளாக்ஸாக கொடுத்தா ஒரு சாதாரண பிள்ளைக்கு கொடுத்தீங்களாண்டா அவர் என்ன செய்வார் சொல்லுங்க அப்போ அழக என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கும், வித்தியாசம், வீடை கட்டுவான், காரை செய்வான், அதை செய்வான், இதை. ஆனால் இவே வந்து அப்படி இல்லை, ஒரே விதமாக நீளத்துக்கு அடைக்கணும் அல்ல நிலக்குத்தை அடைக்கும். அப்போ இதை நினைச்சு போட்டு பெற்றோர் நினைக்கிறது அடை நிலக்குத்தை இவ்வளோ அழக விழுத்தவ மாட்டாங்க. இப்போ அதை சொல்கிறேன் இவங்க பயங்கர டேலண்ட், இப்போ மேசைக்கு மேலே ஏறி நடப்பாங்க, சில ஒரு தடி ஒரு சின்ன தடினா அதுக்கு மேலே பிள்ளை நடக்கும். இந்த மேசையில் போய் அன்றைக்கு ஒரு சகோதரத்து ஒரு பிள்ளை வந்து டிவிக்கு மேலே ஏறி நிற்பானா, டிவிக்கு மேலே நடப்பானா, அங்கே போயிட் நாங்கள் பார்த்துக்கொண்டு தேதை பண்ணுவோம், ஐயோ விழுந்துவானேன்னு நான் ஓடிப்ப பிடிக்கொள்ள விழமாட்டாங்க. அவ்வளோ சேஃப்டி, அவ்வளோ டேலண்ட், அதை சொல்ல டேலண்ட்னு சொல்லலாம், அவ்வளோ சேஃப்டியான பிள்ளைகள். அப்போ ஆனால் இது ஒரு நோய்க்கான அறிகுறி, இதுதான் நோய்க்கான குறை, இது ஒட்டுசத்தை கண்டுபிடிக்கிறது. உண்மையிலே இது ஒரு நோயும் இல்லை, இது நோயும் இல்லை, சரியான வசனம், இது உண்மையாக நோய் நோய் என்று சொல்லலாது, ஒரு குறைபாடு உண்டு. என்ன அதாவது சாதாரண பிள்ளையோட ஒப்படைக்க இப்போ வித்தியாசமான தோணும். இப்போ நோய் என்று எடுத்தோம்னா இப்போ அந்த அந்த ஒரு பகுதிக்கு வரும், இப்போ நோய் என்று எடுத்தோம்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு ஒரு டெஸ்டிங் செய்ய போகிறோம், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு பிளட்டை செக் பண்ணலாம், ஒரு பிரெயினை செக் பண்ணலாம், அதை செய்யலாம், எம்ஆர்ஐ செய்யலாம், பிரெயின் ஸ்கேன் அப்படி செஞ்சு போட்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த அந்த ரிப்போர்ட்டை வச்சே இது வரைக்கும் இந்த பிரச்சனை டயக்னோஸ் பண்ணியாச்சு, என்ன மருந்து எழுதியாச்சு, இது அப்படி இல்லை. நீங்கள் என்ன டெஸ்டிங்கை செய்யுங்க, உடம்புல என்னத்தை செஞ்சீங்களா, முதலாவது திரும்பி பார்க்க மாட்டான் பேருக்கு, காதை செக் பண்ண முடிய கிடையாது அப்படின்னு இவர்களை குணப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறீங்களா? அதை தான் சொல்லுவார், அதான் பாயிண்ட். முதல் கேட்ட நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு வாங்க, இப்போ போகிறேன். சின்ன வயசில் கண்டுபிடிச்சு, ரெண்டு வயசில் கண்டுபிடிச்சு, பிட்வீன் 2 to 3 இயர்ஸ், ரெண்டுக்கு 3 வயசுக்கு இடைப்பட்ட வயசு நல்ல வயசு, ஆனால் தகுந்த வழியை தேடுவான் விளங்குதா. இப்போ அருங்க உதாரணமாக, இப்போ இந்த பிள்ளைகளை குணப்படுத்த முடியாதுன்னு உலகம் ஃபுல்லாக சொல்லிக்கொண்டு உதாரணத்துக்கு நான் உன்னை சொல்கிறேன். பாருங்க இவன் கதைக்க மாட்டேன் மட்டும் வச்சுக்கோன், ஆனால் இந்த பிள்ளையை கதைப்பணும், ஓம பிள்ளை இல்லை ஓட்டு சம்பளை அந்த பாயிண்ட் விளங்குவோம். கூடுதலான நிலையத்தில் கதைக்கும் போது சரளமாக கதைப்பார்கள், கதை வந்த அப்புறம் வடிவாக கதைப்பார்கள், கதை வராது அல்லது அந்த விட்டு விட்டு கதைப்பார்களா? அப்படி இல்லை, அப்படி இல்லை, கதை கதைக்க உண்மையாக கதை ஓடு சம்பளையில் முதல் 1-1.5 வயசு வரைக்கும் கதை வரும், வந்த கதை 2 வயசு வரைக்கும் இல்லாமல் சடன் ஸ்டாப் பண்ண சொல்வார்கள், கதைக்க மாட்டார்கள். பிறகு நாங்கள் சரியாக அந்த ஸ்பீச் தெரப்பி செய்து அந்த பிள்ளையை கதைக்க வச்சா கதைப்பார்கள். ஆனால் என்ன நடக்குது, விடாமுயற்சி வேணும். ஆனால் கூடுதலாக உலகராவது இதில் என்ன செய்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம், இந்த பிள்ளையை கதைக்க மாட்டினோம்னு சொல்லிவிடும். அப்போ பெற்றோரோட கம்யூனிகேட் பண்ணணும், ஸ்கூலில் டீச்சர்ஸோட கம்யூனிகேட் பண்ண வேணும். இப்போ சைன் லாங்குவேஜோட பெக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேட்டிங் சிஸ்டம், PECS, பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி, அதாவது பிக்சர்ஸை காட்டி. உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்போ சோறு சாப்பிட உடனே பிள்ளை சோத்துன்ற படத்தை காட்டின உடனே எனக்கு நம்ம சோத்தை கொடுப்பீங்க, அந்த பிக்சர் மூலமாக அந்த கம்யூனிகேட் பண்ண வழிக்கிடலாம். அப்போ உதாரணமாக சொல்ல போனால் இந்த பிள்ளை என்னாக போகுது, அதில் பழகப்பட்டுச்சண்டா வாயை திறக்க மாட்டேன், ஏன் அது ஈஸியே சயின்ஸ் சிஸ்டம்னு சொல்லி. இப்போ இப்போ கிட்டடி லாஸ்ட் வீக் வந்த பிள்ளை லண்டன்லேருந்து வந்த ஒரு பிள்ளை, பெற்றோர் வந்து சொன்ன விஷயம், பெற்றோர் பயங்கர எடுக்கேட்டட் பெற்றோர் வந்து சொன்ன தண்டை பிள்ளை, இப்போ அரௌண்ட் 4 இயர்ஸ் 8 மந்த்ஸ் சம்திங் 5 இயர்ஸ் பிஸ்கெட் நடுகளும் இது வாங்க போனால் எப்படி சொல்கிறேன், இப்படி அடித்தா பிஸ்கெட்டுண்ட அர்த்தம், சயின்ஸ் சிஸ்டம். அப்போ அது அவர்களாக ஏற்படுத்தி கொண்டது, இல்லை 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 ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கணும், பாடசாலைகள் இவைக்குரிய ஸ்பெஷல் பாடசாலை இருக்குது, அதாவது விசேஷ விசேடமான தேவைக்குரிய பிள்ளைகள் அங்கே சொல்லிக் கொடுக்கணும், பிஸ்கெட் பண்ணோட இப்படி கேட்கணும், பசிக்குதுன்னா ஒரு ஆக்ஷன், அப்படி ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கு டாய்லெட்டிங் ஒரு ஆக்ஷன். அப்போ பிள்ளை என்ன செய்யுது, அதை பழகி வச்சிருப்பார். அப்போ இவைக்கு பிஸ்கெட் விருப்பம் கூடுதலாக, என்ன அப்போ இந்த கடுக்கிக்க கரகரண்டு சத்தம் கேட்குற சாப்பாடு கூட விரும்பி சாப்பிடணும், கிறிஸ்பி ஐட்டம்னு சொல்கிறேன். அப்போ இவர் என்னது, இது இப்படி செய்வேன், அப்போ என்ன பிஸ்கெட் வேணும் வேணும், அம்மா டக்கன் தூக்கி கொடுக்குறான், ஸ்கூலில் தூக்கி கொடுக்கிறோம், பிள்ளை என்ன செய்யுது, வாய துறக்க மாட்டேன், ஏன் இது ஈஸி வா, இவை என்ன செய்ய தங்கண்ட வாயால் கதைக்கிறது கஷ்டம் என்று நெச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் விளங்குது. அந்த கதை எடுக்கிறது சரியான கஷ்டம், ஆனால் கதை எடுத்து விட்டீங்களா, நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன், நீ கதை எடுத்து விட்டீங்களா, அவங்க இவ்வளோ அழகாக கதையக்கூடிய பிள்ளைகள் மியூசிக்கில் இருந்து, இப்போ எங்கள்கிட்ட பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ சாதாரண பள்ளிக்கூடங்களில், அதுவும் கொழும்புல இருக்கிற பெரிய பெரிய பிள்ளை, இப்போ நாலந்தால இருந்து டிரினிட்டி காலேஜில் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களில் எவ்வளோ, அதாவது சாதாரண பிள்ளையிலும் பார்க்க நன்றாக அவர்களோட வேலையை செய்து படிப்புலையோ மியூசிக்லேயோ ஸ்விமிங்லேயோ எல்லாம் செய்து வட்டிவாக செய்து கொண்டு போகிற பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள். அவரேக்கு எப்படி வந்தவன், கதைக்காம தான் வந்து ஊமை என்று தான் கொண்டு வந்த பிள்ளைகள், அதாவது பெற்றோர் சொல்லிவிட ஊமை பிள்ளையாடு கதைக்க மாட்டார் ஒரு வருஷம், இப்போ கதைச்சி தங்கள் வேலையை செய்து கொண்டு போகிறாங்களா இல்லையா, அதுக்கு காரணம் என்ன, பெற்றோருண்ட விடாமுயற்சி, பெற்றோர்ன்ற விடா, இது அதான் சொல்லுவானே நான் முதல் நெடுகள் உங்களுக்கு சொன்ன வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறேன், அதாவது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முயற்சி செய்கிறான், என்ன வாழ்க்கையில் நல்லா வரத்துக்கு, அது ஓட்டு சொத்துக்கும் பொருந்தும், வாழ்க்கையில் நல்லா வரத்துக்கு எத்தனையோ முயற்சிகளை செய்தான் வாழ்க்கையில், ஆனால் அந்த விடாமுயற்சி செய்கிறது 1000-ல் 1 இருப்பான்,
விடாமுயற்சி செய்கிறது, எத்தனையோ தோல்விகள் வரும், நாங்கள் முயற்சி செய்யுங்க. அந்த தோல்விகளை நாங்கள் எதுவும் நடை வச்சோம், நீங்களும் சொல்லுவீங்க நல்லா படிக்கட்டுகள் அடுக்கணும் சொல்லி என்ன எடுத்து. அப்போ அந்த விடாமுயற்சி செஞ்சால் கடைசியாக அந்த அந்த டார்கெட்டை அந்த எய்மை நாங்கள் போய் அடையலாம். அதே போல் ஓட்டிசம் பிள்ளைகளுக்கும் விடப்பாகக்கூடாது. முதலாவது எங்களுடைய நேற்று வந்த ஒரு ஒரு நாவல பட்டியலேருந்து ஒரு வந்த பேரண்ட்ஸ் தேவைப்படும் வந்து போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிற அம்மா மென்டலி அவர் டிப்ரெஷன். உண்மையான கதை நான் போய் சொல்லுவேன். பிள்ளைக்கு 6+6 இயர்ஸ் அண்ட் 2 மந்த்ஸ். அப்போ பாருங்கோ என்ன, அம்மா வந்து அந்த பிள்ளையை யோசிச்சு வச்சு தகப்பன் சொல்கிறாரு, அம்மா பிள்ளையை யோசிச்சு யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகி தேவையில்லா கதை போவாம் பயம் பெறுதாம். ஒரு இவன் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு குவார்டர்ஸ்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறினவையா, அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான் பயமாம். இந்த அவர் சொல்கிறார் அந்த பிள்ளையை யோசிச்சு வச்சு. அப்படி நான் அம்மாவுக்கு சொன்னது, அம்மா இப்போ நீங்கள் பிள்ளையை யோசிச்சு யோசிச்சு பயந்து பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆனீங்கன்னா அந்த பிள்ளையோட வாழ்க்கையங்க. முதலாவது நீங்கள் இதை கான்ஃபிடென்ட் ஆகணும். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்கா உங்களுக்கு? இல்லையா பிரச்சனை ரஞ்சினி இருக்கிற? ஐயோ உலகத்தில் யார் ஒட்டு ஏழு மண்டால் இந்த உலகத்தில் ஒரு தினம் எடுத்துக்கான பிரச்சனை இல்லாத நாள் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். எடுத்துக்கான ஒரு தினம் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேணும். அப்போ அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து அந்த பிள்ளையை மனசனாக்குறது செய்யணுமே ஒழிய அதை விட்டு போட்டு அவள் டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி நான் சொன்னாதான் எங்கள் அப்பாவை சொன்னேன். இப்போ உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை, பிள்ளை மட்டும் இல்லை அம்மாவும் ஒரு பிரச்சனை. அப்போ அந்த ஆள் வேலை செய்கிறதா, இவன் பிரச்சனையை பார்க்குறதா? அப்போ அதான் நான் நேற்று அந்த அம்மாவுக்கு சொன்ன, அம்மா உண்மையிலே ஒரு குடும்பத்தில் பொம்பளை சரியாக இருக்குமா இருந்தா, நான் உண்மையாக கதைச்சு நேற்று சொன்ன விஷயத்தை நான் திருப்பி உங்களை சொல்கிறேன், இதுக்குமா இருந்தால் அந்த குடும்பத்தை எங்கேயோ டாப் லெவலும் கொண்டு போகலாம், அது என்ன பாதாளத்தையும் கொண்டு வச்சுக்கலாம். ஆமாம், தப்பு எடுக்காது. கூட இருப்பவர்களுடைய ஆறுதல் வார்த்தைகளையும் அணுகுமுறைகளும் 75% ஒரு நோயாளியை சுகமாக்குமா? நிச்சயம் இல்லையா டாக்டர்? நல்ல வசனம் சொன்னீங்க. எங்களை சுற்றி இருக்கிற ஆக்கள், எங்களை அதாவது எங்களை சுற்றி இருக்கிறா கிட்ட சுற்ற இருக்கிற ஆக்கள்லாம் எங்களை வந்து தப்பும் கொண்டு போகலாம் கீழையும் கொண்டு விடலாம். அந்த மோட்டிவேட், சில பேர் வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். ஒரு சின்ன விஷயம் பிரச்சனை நடந்தால் கூட அவங்களோட ஆசாரி அது ஓகே நோ ப்ராப்ளம் அது இது அடுத்த செய்வோம் மாட்டேன். அப்போ எங்களுக்கு என்ன இன்னும் ஒரு உத்வேகம் பெறும். என்னச்சு இப்போ நான் ஓட்டிசம் சென்டரை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ உலகம் பிள்ளை இருந்து எங்கள்கிட்ட பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறான், நான் பெருமைக்கு அதைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். காரணம் என்ன, எங்கள்கிட்ட முயற்சிக்கு கொடுக்குற இறைவன் கொடுக்குற பரிசு எங்களோட பிள்ளையை குணமாகி கொண்டு போகிறாங்க. இவ்வாறு நான் இதில் வந்து பயப்படாமல் காய்ச்சி கொண்டிருக்கிறது காரணம் என்ன, எங்களோட பிள்ளைய எத்தனையோ பிள்ளைய நாங்கள் சரி கட்டி சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டோம். கதைக்கா வந்த பிள்ளையில கதைக்க வச்சு சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் 100 பிள்ளை எடுத்தால் 100 பிள்ளையும்னு நான் சொல்ல வரல, அட்லீஸ்ட் ஒரு 10 பிள்ளையத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோமே விளங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை இப்போ நான் சொல்ல ஒரே ஒரு வசனம், ஓட்டிசம் பிள்ளைகளை இண்டிபெண்டாக வாழ்கிற அளவுக்கு தன்னும் பெற்றோர் உருவாக்க வேணும். அது உங்களோட பொறுப்பு. ஏனென்றால் நீங்கள் இண்டிபெண்டாக வாழ்கிறவுக்கு உருவாக்காட்டி நாளைக்கு டாய்லெட் பிள்ளைக்கு தெரியாது, யூரினேஷன் தெரியாது, நீங்கள் இருக்குந்தனைக்கு அந்த பிள்ளையை பார்த்துட்டு போவீங்களே. நின்ற பிள்ளைன்றபடியாக கக்காளி 10, 15, 20 வயசு வந்தாலும் செய்து போட்டு போவீங்க. நீங்கள் இல்லாத காலத்தில் அந்த பிள்ளைன்ற சகோதரத்துக்கோ இல்லாட்டி அந்த வீட்டில் இருக்கிறாக்களுக்கு தான் அந்த பிரச்சனை வேறு போகுது. ஆனால் சகோதரம் அந்த பிள்ளையை பார்க்க மாட்டது என்ன நிச்சயம். ஆனால் இப்போ வெளிநாட்டில் சொல்கிறார்கள் அங்கே வேறு வசதிகள் இருக்குது, அதாவது கவர்மெண்ட்டாலேயே அந்த பிள்ளையை எடுத்துடுவீனம்னு சொல்கிறீங்க, எடுத்து இதை செய்யணும்னு எல்லாம் எனக்கு அப்படி தெரியாது. பட் என்ன பொறுத்தவரை நீங்கள் சின்ன வயசில் அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சி அட்லீஸ்ட் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிட்டியாளாக்கி நீங்கள் பெருசாக கதைக்க வச்சு பெரிய ஒரு ஜாப்பில் செய்யணும்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் இண்டிபெண்ட்டாக குழந்தைகள் போல நிச்சயமாக அது பெரிய பெரிய ரிலாக்ஸ். ஆமாம், பெரிய ரிலாக்ஸ். இல்லாட்டி பெற்றோர் என்ன செய்கிறது? எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் டாக்டர். பொதுவாக இந்த ஒட்டிசம் குறைபாடோடு குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே மூளை நரம்பில் ஏற்பட்ட பாதிப்பு என்று சொல்லப்படுகிறது என்றது. அது உண்மையா இல்லையா என்பது தெரியாது. அப்படி இருந்தால் நீங்கள் இந்த குழந்தைகளை குணமாக்கலாம் என்று சொல்கிறீர்கள். தாயின் வயிற்றிலிருந்து வெளிவரும் பொழுதே ஒரு குறைபாடோடு ஒரு குழந்தை வந்தால் அதனை மாற்றுவது கஷ்டம். ஆனால் இந்த குழந்தையை மாற்றுவது எவ்வாறு டாக்டர்? உண்மையிலேயே மூளையில் நீங்கள் சொல்கிற மாதிரி வயிற்றில் இருக்கும்போது மூளையில் ஏற்பட்ட குறைபாடுன்றது அது சொல்லிடலாது. அது நரம்புல சம்மந்தப்பட்ட இது ஒரு நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனை, இது மனசோ நியூரோலஜிக்கல் டிசார்டர் நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உண்மையிலே பிள்ளை பிறக்கேக்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டிசம் பிரச்சனை தான் பிள்ளை பிறக்குது. ஆனால் இது ஒரு பிஹேவியர்ஸ் பிரச்சனை, இது நோய் இல்லை. நாங்கள் முதலே காய்ச்சி ஒரு பிஹேவியர்ஸோட அதாவது பழக்க வழக்கத்தோடு இருக்கிற பிரச்சனை. ஆனால் இவை கெட்டிக்கார பிள்ளைகள் அந்த அந்த பாயிண்ட்டுக்கு வரும் மூளை கூடின பிள்ளைகள். ஆக அந்த பிஹேவியர்ஸை இவர் இதை சொல்வார்கள், இவர் ரூட்டிங்கான பிள்ளைகள். ரூட்டிங்னா என்ன, ஒன்றை நீங்கள் பழக்கி விட்டிங்களா அது அப்படியே செய்வாங்க. அப்போ நீங்கள் அந்த பிகினிங்கில் இருந்து அந்த பிள்ளையை சரியான வழியில் பழக்கி விட்டுட்டீங்களால் அந்த பிள்ளை நாளடைவில் நடக்க போகுது. அதை காலையில் டாய்லெட் போகிறது
உதாரணமாக எங்களோட வார பிள்ளைகள் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து என்ன டயப்பர்ஸ்லாம் டாய்லெட் இருப்பினான். ஏன் காரணம் என்ன, அம்மாக்கள் டயப்பர்ஸை போட்டு பழக்கிட்டான். அப்புள்ள கொமட்டில் போய் இருக்க மாட்டேது. அவன் நீங்கள் முதலே நீ இந்த கொமட்டை பழக்கிட்டீங்கன்னா நேர புள்ள கொமட்டில் இவருங்க கொமட்டில் நாங்கள் கொமட் ட்ரைனிங் செய்ய கொமட்டில் இருப்பார்கள், ஒன்றும் செய்ய மாட்டினோம். பிறகு எழும்பி வந்து டயப்பர்ஸ் போட்ட உடனே விஷயம் முடிச்சிடும். காரணம் என்ன, அந்த டயப்பர்ஸில் புள்ள பழகிட்டு ரூட்டீன் இல்லை. ஆகவே அதே போல் நீங்கள் பிறந்த பிகினிங் ஆன் வேர்ட் சரியாக நீங்கள் பழக்கிட்டீங்கள் என்றால் இந்த பிள்ளைகளும் சாதாரண பிள்ளைகள் செய்கிற வேலையை செய்வார்கள் நிச்சயமாக. இப்போ நான் கலைக்கிறது காரணம் ரஞ்சினி, நாங்கள் செஞ்சுருக்கிறோம், எத்தனையோ பிள்ளையை சரி கட்டிட்டோம், எத்தனையோ பேரண்ட்ஸுக்கு இதை பற்றியே தெரியும், எத்தனையோ பேரண்ட்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக இப்போ தங்கள்கிட்ட வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கணும். எங்களோட வெளிப்பாடு இருக்கும் லாஸ்ட் வீக் 26ஆம் தேதி ஜூன் மாதம் ஒரு பிள்ளை மெல்பர்னிலேருந்து வந்த பிள்ளை. நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முதல் ட்ரீட்மெண்ட் 2016ஆம் ஆண்டு ட்ரீட்மெண்ட் ஒரு 2 வயசில் 1 வயசு மொத்த மாதத்தில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 5 வயசு பிள்ளைக்கு சரிதான், அவள் கொண்டு வந்த என்னத்துக்கு வந்தவ கொண்டு வந்து காட்டிட்டு சந்தோஷப்பட்டு உண்மையாக சொன்னார் முடியும். அந்த நேரம் கண்ணை வரும் அவ்வளோ புள்ள நார்மல், அவ்வளோ கதைக்கிறாங்க நார்மல். இப்போ நான் அது அவையின் டெஸ்ட் மானிசம் எடுத்து அதை ஃபீட்பேக் எடுத்து அதை இந்த வெப்சைட்டில் நான் போட்டு வச்சுக்கிறேன். பேர் கதைக்கிறதில்ல அதான் சொல்லியா, அவ்வளோத்துக்கு தண்டப்பில் கட்டிக்கணும். அவன் வாசித்தான் இங்கிலீஷ், நான் எங்கிட்ட ஒரு புக்கை கொடுத்தோம் வாசித்தார். ஈவன் ரஞ்சினி நாங்கள் வாசிக்க கூட சிலது ஸ்பெல் பண்ணி வாசிப்போம், ஒரு இங்கிலீஷ் வேர்டண்டா எழுத்து கூட்டித்தானே வாட்டி வாசிப்போம். அவன் அந்த எழுத்தை பார்த்துன்னு வாசிப்பான். ஜஸ்ட் 5 இயர்ஸ் எந்த பெரிய வேர்ட்டை கொடுங்க வாசிக்க கூடிய போகிறோம் டக் டக்கு. நோல் பிள்ளையால் செய்ய இல்லாத, சாதாரண பிள்ளையால் செய்ய இல்லாத வேலையை அவர் செய்வினா. அதாவது இவங்க வந்து சரியான கட்டிக்கார பிள்ளைகள். அதைத்தான் சொல்ல வரேன் திரும்ப திரும்ப, இப்படியான இந்த மாயை என்ன இந்த பிள்ளைகளை சரி கட்டையிலாண்டு மாயைக்குள்ளே மாட்டுப்பட்டு அந்த பிள்ளைகிற வாழ்க்கையை அழிச்சு போடாதீங்க தயவு செய்து. இந்த பிள்ளைகளும் சரி கட்டலாம், அதுக்காண்டி நீங்கள் என்னடு தான் வாங்கோ நான் தான் செய்ய போகிறோன்னு நான் சொல்ல வரலை. எங்கே இருந்தாலும் நான் இதில் சொல்கிறேன்டா, எங்கே இருந்தாலும் உலகத்தில் எந்த மூளைக்கு இருந்தாலும் சின்ன வயசில் கண்டுபிடிங்க. முதலாவது பிரச்சனை அக்செப்ட் பண்ணுங்கள், எந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஓட்டிசம் தான்ன்றதை அக்செப்ட் பண்ணுவோம். கூடுதலான பேர் அக்செப்ட் பண்ணுறல, அதை நம்புறல், எந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வடியான பிள்ளை இதெல்லாம் போய் கதை என்று ஓட்டு இருக்கணும். அதுவும் ஒரு காரணம். அப்போ அக்செப்ட் பண்ணுங்க, வெளியில் கொண்டு போங்க, சோசலைஸ் பண்ணுங்க. எந்த பிள்ளை இப்போ முதலாவது இன்னொரு விஷயத்துக்கு நாங்கள் வந்து அக்செப்ட் என்னத்தை என்றாலும் நாங்கள் ஒரு பிள்ளை விட்டுனேன்டா அது நான் செய்த பிள்ளைன்றதை நாங்கள் ஒத்துக்கொண்டா தான் அந்த பிள்ளையை நாங்கள் திருத்தலாம் என்ன சொல்லுங்க. அது ஒத்துக்கொள்ளாமலே சீ நான் பிடிவாத்திர இது நான் செய்தான் சரி நான் பிடிச்ச முயலுக்கு கடைசி வரைக்கும் அது நடக்காது. ஆகவே முதல் நீங்க ஒத்துக்கொண்டு இந்த பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது, அதுக்கு என்ன செய்யணும் வழியை தேடி பிடிச்சு. முதலாவது உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ், நான் இப்போ கதைக்கிறேன் பாசிட்டிவாக கதைக்கிறேன், காரணம் உங்களோட பிள்ளைய மனசனாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தை காட்டி சரி. உங்களோட பாசிட்டிவ் தாட் இந்த பிள்ளையே ஓட்டுசத்துலேருந்து நான் நல்ல நிலைமை கொண்டு வருவேன்ன்றதுக்கு அந்த நோக்கம். அதுக்காண்டி தான் நீங்க சொன்னாங்க எங்களோட வெப்சைட்டுக்கு போய் பார்த்தா எத்தனையோ ஃபீட்பேக்ஸ், எத்தனையோ எக்கச்சக்கம் ஃபீட்பேக்ஸ்னா பெற்றோர் தங்கண்ட வயலை தன் பிள்ளை எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கிறார், இப்போ இந்த பிள்ளை ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கிறாருன்னு அப்படின்ற வயலை நான் கதைக்க வச்சுக்கிறேன். ஏன் அதை கதைக்க வைக்கிறேன், என்ன ஃபேமஸ் பண்ணுவோம் இல்லாட்டி எங்கண்ட இடத்தை ஃபேமஸ் பண்ணுவோம் இல்லை, உலகத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கணும். முதலாவது இந்த பிள்ளைகளை சரி கட்டு இல்லாமல் ஏழு மாட்டது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களே சரி கட்டு ஏழாண்டு சொல்கிறார்களே அது என்ன, அப்போ அது இல்லை சரி கட்டையில். இப்போ நான் நான் இவ்வளோ தூரம் கத்தி கத்தி உங்களோட கதைச்சாலும் சில நேரம் சில பேர் நினைக்கலாம் இவர் சும்மா பொய்யுது அலட்டி கொண்டு இருக்கிறாரு இல்லை, அதுக்காண்டி தான் பெற்றோருண்ட பாருங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்து ஒடிசம் இருந்து அந்த பிள்ளை குணமடைஞ்சா பிறகு நீங்கள் உங்கள்ட வாயால் சொல்கிறது பொய்யா இருக்காது. ஆமாம், மற்ற அந்த பேரண்ட்ஸ் அந்த அனுபவிச்சு கதைப்பார், அனுபவிச்சு என்னண்டு அதாவது இந்த பிள்ளை இப்படி இருந்து அழுது அழுது கதைக்கிறார்கள் அது பொய்ய கதைப்பினவா. சில பேர் நினைக்கலாம் இது பொய்யுக்கு நான் எடுத்து போடுறேன் இந்த விஷுவலை என்று கூட அப்படி நினைக்கிறாக்கள் கூட இருக்கணும். ஆனால் அது அப்படி ஒரு காலம் தண்ட பிள்ளையே பற்றி ஒரு பெற்றோர் சும்மா பொய்ய கதைப்பினமா ஒரு காலம் நடக்க சான்ஸ். அப்போ அப்படியான பிள்ளைகளை சரி கட்டி சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி இருக்கிறமென்றால் ஏன் உங்களோட பிள்ளையும் செய்ய இயலாது ஏன் உங்களோட பிள்ளையும் அவன் நீங்கள் முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சீங்களண்டா சின்ன அது வெரி இம்பார்ட்டன், நான் திரும்ப சொல்கிறேன், சின்ன வயசில் கண்டுபிடிங்கோ அது இந்த பிள்ளைக்கும் பிரச்சனை இருக்குன்றதை ஒத்துக்கொள்ளுங்கோ, ஒத்துக்கொண்டு அதுக்குரிய தகுந்த வழியை தேடி விடாமுயற்சி செய்தீங்களாண்டா உங்களோட பிள்ளையும் ஒரு சாதாரண பிள்ளையாக மாற்ற முடியும். சரி, சரி கட்டி அனுப்ப முடியும் என்று சொன்னால் டாக்டர் எவ்வாறான சிகிச்சைகள் உடம்பே செயற்பாடுகள் மூலமாகவா இதற்கு மருந்து மாத்திரை சிகிச்சை என்று இல்லை இல்லையா டாக்டர்? உண்மை நல்ல உண்மையில் உலகளாவிய ரீதியில் இதுவரைக்கும் இன்னும் சரியான
மெடிக்கேஷன், அதாவது மருந்துன்றது இது வரைக்கும் இன்டர்னலாக குடிக்க கொடுக்குற மருந்து எல்லா ரத்தத்தையும். நான் ஏன் கேட்டேன் என்றால் டாக்டர், இது நரம்பில் ஏற்பட்டு ஒரு தாக்கம் என்று சொல்கின்றீர்கள், அதை ஸ்கேன் பரிசோதனை இவ்வாறு செய்து ஏதாவது கண்டுபிடித்து அதற்கு சிகிச்சை முறைகள் வழங்கும் ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? இது இவருங்கோ உதாரணமாக நரம்பியல் சொல்லலைக்க, நீங்கள் நரம்பு மண்டலத்தில் இருக்கிற பிரச்சனையே நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ செய்தோ பிரெயின் ஸ்கேன் செய்தோ ஒரு எத்தனையோ நவீன வசதிகள் இப்போது இருக்குது, அப்படி செஞ்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஓட்டிசம் பிள்ளை இந்த பிரெயினை நீங்கள் செக் பண்ணீங்களா? அண்ட் ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே கண்டுபிடிக்க முடியாததுக்கு நாங்கள் எப்படி மருந்தை கொடுக்கறது? ஆகவே இதுக்கு மருந்து மாத்திரைகள் இதுவரைக்கும் எத்தனையோ ரிசர்ச் நடந்திருக்கு, உலகளாவியர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே சிகிச்சை முறைகள் மட்டும்தான் இருக்குது. அந்த சிகிச்சை முறைகள் மூலமாகத்தான் இந்த பிள்ளைகளையும் சாதாரண பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். நல்லது. எனவே நான் நினைக்கின்றேன் டாக்டருடைய அறிவுரைகள் நிறைய பெற்றோருக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இல்லையா டாக்டர்? நாங்கள் இன்று குறுகிய நேரம் பேசினாலும் நிறைய தகவல்களை உங்களுக்காக எங்கள் டாக்டர் வழங்கியிருந்தார். டாக்டர் தேவானந்த், ஓசில்மோ ஒட்டிசம் சென்டரின் ஸ்தாபகராகிய டாக்டர் சின்னையா தேவானந்த், மீண்டும் நாங்கள் அவரை சந்திப்போம். இன்னும் இன்னும் பல தகவல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குவோம் என்ற உறுதிமொழியோடு அவரிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி டாக்டர், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு. வணக்கம். சரி, நேர்களை நாங்கள் டாக்டரிடமிருந்து விடைபெறுகின்றோம். அடுத்த அம்சமாக நாங்கள் ஏன் முறை மருத்துவம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு